நன்றி மண்முக அவைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரசின் நிதிநிலை அறிக்கை வழக்கம் போல வார்த்தை ஜாலங்களாலும் ஏமாற்றங்களாலும் நிறைந்து காணப்பட்டதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் கார்பரேட்டுகளின் மீதான அக்கறை உயர்ந்து கொண்டே இருப்பதும் அடித்தட்டு நடுத்தர வர்க்கத்தின் மீதான அக்கறை அகல பாதாளத்தில் சரிந்ததையும் இந்த பட்ஜெட் பிரதிபலிக்கிறது விற்றோம் விற்கிறோம் விற்போம் என்பதை தவிர ஏதாவது சாதனை இந்த அரசிடமிருந்து இருக்கிறார் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆனால் அவற்றுக்கெல்லாம் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய அளவிலே அரை நூற்றாண்டு கால தேசத்தின் சொத்துக்களை பொதுத்துறை நிறுவனங்களை விற்று கொண்டிருக்கிறோம் என்பதை தவிர ஏதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனத்தையாவது உருவாக்குவோம் என்ற எண்ணமே வராதது தான் இந்த அரசனுடைய சாதனை விவசாயிகள் உழைக்கும் வர்க்கத்தினர் நடுத்தர மக்கள் என அனைவருக்கும் பெரும் ஏர்மாற்றத்தை தரக்கூடிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் தனிநபர் வருமான வரி விகிதத்தில் மாற்றம் வர வரும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது தனிநபர் வருமான வரி விகித மாற்றம் குறித்து எந்த அறிவிப்பும் இல்லாது பெரும் ஏமாற்றத்தை அளிக்கின்றது அதுபோல விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதார விலை எந்த அறிவிப்பும் இல்லாது பெரும் ஏமாற்றம் விவசாயத்திற்கு முன்னுரிமை அளிப்போம் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம் விவசாயத்தினுடைய விவசாயிகளுக்கினுடைய வருமானத்தை இரண்டு மடங்காக உயர்த்துவோம் என்றெல்லாம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேசியது வழக்கம் போல வெறும் வாய் வார்த்தை ஜாலந்தானா கடந்த நிதியாண்டில் பயிர் காப்பீட்டுத் தொகை பதினாறாயிரம் கோடி அறிவித்திருந்தது இந்த ஆண்டு இந்த நிதியாண்டில் பதினாயிரத்தி ஐநூறு கோடி பயிர் காப்பீட்டுத் தொகைக்கு ஐநூறு கோடி குறைக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் நம்முடைய பிரதமருக்குரிய முக்கியத்துவம் முன்னுரிமை வருவாயை இரண்டு மனதுங்காக உயர்த்துவதெல்லாமா வளர்ச்சியை வார்த்தையில் மட்டுமல்லாமல் செயலிலும் காட்ட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுடைய தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கான தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்து செயல்படுத்தி உங்களுக்கெல்லாம் வழிகாட்டி உள்ளார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உரையாற்றுகின்ற போது அரசின் திட்டத்தால் ஏழைகள் லட்சாதிபதியாக முடிகிறது என்று கூறியிருந்தார் பேரிடர் நெருக்கடியால் தினந்தளம் செத்து பிழைக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் லட்சாதிபதி ஆகிவிட்டால் என பெருமிதம் கொள்ளும் இந்த அரசினுடைய நடவடிக்கையை என்னவென்று சொல்வது கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியை குறை கூறுவதிலே பிரதமர் கண்ணும் கருத்துமாக இருந்தார் ஆனால் காங்கிரஸ் உருவாக்கி வைத்திருந்த பொதுத்துறை தான் தற்போது விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பிரதமர் மறந்துவிட்டார் என நினைக்கின்றேன் மாண்பதும் பிரதமர் அவர்கள் கடந்த ஏழு ஆண்டு ஆட்சியில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதை விளக்குவாரா மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய உரையில் தமிழக மக்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு குளிர்காய நினைக்கிறார்கள் எவ்வளவு முயன்றாலும் நாட்டின் ஒருமைப்பாட்டை யாரும் குலைக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் அரசியமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையின்படி ஹிஜாப் அணிப்பு அணிந்து வந்த இஸ்லாமிய மாணவியின் மீது வன்மத்தோடு ஒரு கும்மல் கோஷமிட்டு துரத்துகிறது இவர்களை யார் தூண்டிவிட்டு குளிர்காண்டு இருக்கிறார்கள் என்பது தெரியும் கர்நாடகத்தில் நாட்டினுடைய மூவர்ணக் கொடியை அவமதித்து கொடியை கட்டில் மீது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது நாட்டின் ஒற்றுமையை குலைக்க முயற்சி சென்று என்றிருக்கிறார்கள் அறிவார்ந்த பாதையில் செல்ல வேண்டிய மாணவர்களை யார் வழியேறி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மாணவிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாரை தடுக்கக்கூடிய வண்ணம் தனி ஒரு பெண்ணை ஒரு கும்பல் ஒன்பத்தோடு காண்டி காட்டு முராண்டித்தனமாக அவர்கள் மீது அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது ஒரு கல்லூரியில் அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமை மறுக்கப்படுகின்றது அதற்காக மாணவிகள் போராட தள்ளப்படுகின்றார்கள் இப்படி மக்களை போராடுவதற்கு அரசியை தள்ளி நாட்டினுடைய அமைதியை கெடுத்துவிட வேண்டாம் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் உரிமைகள் மறுக்கப்படுகின்ற போது மக்கள் உரிமைக்கான குரலை ஜனநாயக போராட்டங்களின் மூலம் தான் முன்னெடுப்பார்கள் ஆளும் ஒரு அரசு ஒடுக்குமுறையை கட்டவழ்த்து விட்டு மக்களை போராட வைத்து நாட்டினுடைய அமைதியை ஒற்றுமையை குலைக்கும் செயல்கள் ஈடுபடக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய கருத்துக்களை ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்துக்களை இந்த நாட்டினுடைய கருத்துக்களாக மாற்ற முயல்வது ஆபத்தானது மாண்பு பிரதமர் அவர்கள் அடுக்கடுக்கான வசனங்களையெல்லாம் பேசினார் பாரதியார் பாடலை இதையெல்லாம் மேற்கோள் காட்டி பேசிவது பேசியது அவர்களுடைய பேச்சினுடைய சிறப்பு தான் ஆனால் இதே பாரதியார் உருவம் அங்கம் வைத்த குடியரசு தின ஊர்தியைத்தான் நீங்கள் நிராகரித்தீர்கள் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் இந்த அரசின் பாரபட்சியத்தை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் வடக்கு புதிய ரயில்வே வழித்தடத்திற்கு வடக்கு ரயில்வேக்கு ஆயிரத்தி பதினாலாயிரத்து முன்னூற்றி நாற்பது கோடியும் தெற்கு ரயில்வேக்கு வரும் ஐம்பத்தொது ஐம்பத்தொம்பது கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது புதிய வழித்தட திட்டத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மீதக்கக்கூடிய தட்டங்கள் சட்டங்களை திட்டங்களை எல்லாம் எங்கள் மீது திணித்து விட்டு பாரபட்சமாக நிதி ஒதுக்கிவிட்டு ஜிஎஸ்டி தொகையை வழங்காமல் இழுத்தடித்து விட்டு பேரிடர் நிவாரணத் தொகைக்காக காக்க வைத்து விட்டு எங்களுடைய வரலாற்றை மறுக்கும் வண்ணம் அல்லது மறைக்கு வண்ணம் குடியரசு தின அணிவகுப்பில் எங்களுடைய ஊர்தியை நிராகரித்து விட்டு வார்த்தையில் மட்டும் அக்கறை இருப்பது காட்டிக்கொண்டால் கொண்டால் உங்களை தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டு வருவார்களா ஒருபோதும் நடக்காது ஏனென்றால் இது தமிழ்நாடு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கனிமிகு காகிதமில்ல முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களால் கலைஞர் போன்ற சமூக நீதி தலைவர்களால் சமூக நல்லிணக்க தலைவர்களால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் ஒருபோதும் நீங்கள் அங்கே கால் உண்ட முடியாது உங்களுடைய அக்கறையை வார்த்தையில் மட்டுமல்ல செயலிலும் காட்டுங்கள் என கேட்டுக்கொள்கிறேன்

छुट्टी का टूर हो गया सभापति महोदया जी आपने मुझे बोलने का अवसर दिया माननीय प्रधानमंत्री